வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். முடக்கு தோஷம் என்றால் என்ன? நம்மை முடக்கி போடும் கிரகங்கள் என்ன? இவற்றை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக, அதை எப்படி கணக்கிடுவது என்பதை பற்றி தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். முடக்கு தோஷம், அதாவது நம்மை எந்த வேலையும் செய்ய விடாமல், பல்வேறு யோகங்கள் நம் ஜாதகத்தில் இருந்தாலும் எல்லா காரியத்திலும் தடை, அதிலும் குறிப்பாக பரிகாரங்கள் செய்தாலும் அதிலிருந்து வெளிவர முடியாதபடி ஏதோ ஒன்று நம்மை முடக்கி போடுவது, நம்மை செயலிழக்க செய்து நம் வேலைகளை எப்படி முடிப்பது என்று தெரியாமல் திக்குமுக்காடி வைக்கும் ஒரு கிரகம்தான் முடக்கு கிரகம். இந்த முடக்கு கிரகம் ஒருவரின் ஜாதகத்தில் இருக்கும். அதை கண்டுபிடிக்க சில வழிகள் இருக்கின்றன. அந்த கணக்குகளை சரியாக போட்டு பார்த்துதான் ஒருவருக்கு முடக்கு கிரகம் எந்த ராசியில் எந்த நட்சத்திரம் என்று அறிந்து கொள்ளவே முடியும். அவற்றை தெரிந்து கொண்டால் அதற்கேற்ற சில பரிகாரங்களை செய்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு இந்த முடக்கு கிரகம் தன்னுடைய வேலையை நிப்பாட்டும். அப்படி ஒரு முடக்கு தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்குரிய உயிர் காரணிகளை நாம் இயக்க வேண்டும். இப்பொழுது எப்படி ஒரு முடக்கு கிரகம் உள்ள ஜாதகத்தை கண்டுபிடிக்கலாம் என்று பார்ப்போம். முடக்கு தோஷம் கண்டுபிடிப்பதற்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரக்காலில் நிற்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் நிற்கின்ற நட்சத்திரத்திலிருந்து மூலம் நட்சத்திரம் வரை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு பூராடம் முதல் நீங்கள் எண்ணிய எண்ணிக்கை வரை கிடைக்கும் நட்சத்திரம் எது என்று பார்த்து கொள்ள வேண்டும். அந்த நட்சத்திரக்காலில் நிற்கின்ற ஒரு கிரகம் அல்லது அந்த ராசி உங்களை முடக்கி போடும் ஒரு கிரகமாகும். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இப்பொழுது சூரியன் மக நட்சத்திரக்காலில் நிற்கிறார் என்று உங்களது ஜாதகத்தில் பாதசாரம் என்று எழுதப்பட்டிருக்கும் அட்டவணையில் சூரியன் மக நட்சத்திரக்காலில் என்று எழுதியிருப்பார்கள். அப்போ மகத்திலிருந்து மூலம் வரை எத்தனை நட்சத்திரங்கள் என்று எண்ண வேண்டும். மகம் ஒன்று, அதற்கு அடுத்த நட்சத்திரம் பூரம். அப்படியென்றால் மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம். மூல நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரமாக வருகின்றது. அடுத்ததாக பூராடம் நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் மூலத்திற்கு அடுத்த நட்சத்திரம். பூராடத்திலிருந்து பத்து நட்சத்திரங்கள் வரை எண்ண வேண்டும். பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி. இப்பொழுது கரெக்டாக பத்து நட்சத்திரங்கள் வந்திருக்கும். பரணி நட்சத்திரம் உங்களை கட்டி போட வைக்கும் ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் உங்களது வாழ்நாளில் பலவிதமான முடக்குகளை தருகின்ற ஒரு நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரக்காலில் ஏதாவது கிரகங்கள் உங்களது ராசி சக்கரத்தில் இருக்கின்றனவா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு இப்பொழுது சந்திரன் பரணி நட்சத்திரக்காலில் நிற்கிறார் என்றால், அந்த சந்திரன் உங்களுக்கு பலவிதமான சோதனைகளை தந்து கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம். அது மட்டுமல்லாமல் சுக்கிரனின் ராசிகளான துலாமும் ரிஷபமும் உங்களை கட்டி போட வைக்கின்ற ராசிகளாகும். இந்த இரண்டு ராசிகளில் எந்த கிரகம் நின்றாலும், அது யோகத்தை தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் உங்களை முடக்கி போட்டுவிடும். இந்த முடக்கு தோஷத்தை நீங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற
கணக்குப்படி நீங்கள் போட்டு பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் முடக்கு நட்சத்திரம், முடக்கு ராசிகள் கண்டுபிடிக்க தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படி முடக்கு ராசிகள் கண்டுபிடித்ததற்கு பிறகு அந்த ராசியில் எந்த கிரகம் நிற்கிறது என்று பாருங்கள். உதாரணத்திற்கு சந்திரன் என்றால் தாய், அதனால் தாய்க்கு நீங்கள் நிறைய உதவிகள், அவர்களுக்கு தேவையான பலவற்றை நீங்கள் செய்து தருகின்ற பொழுது அந்த முடக்கு தோஷம் உங்களுக்கு நிவர்த்தியாகும். அடுத்ததாக முடக்கு ராசியில் நிற்கின்ற கிரகம் சூரியன் என்றால் தந்தை அல்லது மாமா, அதாவது உங்களுக்கு பெண் கொடுத்த அல்லது உங்கள் கணவரின் அப்பா, அவர் உங்களுக்கு மாமா. அந்த மாமாவிற்கும் நீங்கள் எந்தவித பிரச்சனையும் செய்யாமல் உங்கள் தந்தைக்கும் மாமாவிற்கும் நல்ல பல உதவிகள் செய்தீர்கள் என்றால் இந்த முடக்கு தோஷ நிவாரணம் நீங்கள் அடையலாம். அடுத்ததாக புதன். புதன் என்றால் தாய் மாமா. இந்த தாய் மாமாவிற்கு எந்த சங்கடங்களும் தராமல் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை செய்வது, அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு பிரச்சனை தராமல் விலகிக்கொள்வதும் இந்த உயிர் காரணிகளை நீங்கள் இயக்குவதற்கு உதவும். அடுத்ததாக செவ்வாய். செவ்வாய் என்றால் கூட பிறந்தவர்கள், உடன் பிறப்பு, இவர்களுக்கு உதவி செய்வது. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் என்றால் மனைவி அல்லது காதலன் காதலி, இவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்து தருவதும் உங்களுக்கு இந்த முடக்கு தோஷத்திற்கு நிவர்த்தியை தரும். அடுத்தது குரு. குரு என்றால் ஆசான், ஆசிரியர், நமக்கு நல்ல விஷயங்களை போதிக்கின்றவர், இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவுங்கள். அடுத்த கிரகம் சனி. வயதில் மூத்தவர்கள், வயதானவர்கள், ஊனமுற்றவர்கள், இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது இந்த சனியினால் ஏற்படக்கூடிய முடக்கத்தை போக்குகின்ற ஒரு நிவர்த்தியாகும். அடுத்தது ராகுகேது. ராகுகேது என்றாலே உங்களது தந்தை வழி, தாய் வழி, தாத்தா பாட்டிகள், அதனால் அவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் உதவிகள் செய்தீர்கள் என்றால் இந்த ராகுகேதுவால் ஏற்படுகின்ற முடக்கத்தை நீங்கள் போக்கிக் கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, ராகு என்றால் வேறு இனம், அதனால் வேறு இனத்தவர்களுக்கு உதவுவது இந்த முடக்கு தோஷத்தை நிவர்த்தி தரும். இந்த முடக்கு தோஷத்திற்கு சொல்லப்பட்டிருக்கின்ற பரிகாரங்கள் அனைத்துமே உயிர் காரணிகளை எப்படி இயக்குவது, அந்த பரிகாரங்களை மட்டும்தான் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். பல பரிகாரங்கள் இருந்தாலும் சில உயிர் காரணிகளை உங்களால் எளிதாக இயக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த பதிவில் அதை தந்திருக்கின்றோம். அதனால் உங்களுக்கு செயல்படக்கூடிய சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை உங்களுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்கின்ற பொழுது இந்த முடக்கு தோஷம் ஓரளவிற்காவது உங்களுக்கு கட்டுக்குள் வரும். அதனால் சில மாற்றங்களும், நல்ல விஷயங்களும், இதுவரைக்கும் உங்களால் செய்ய இயலாத விஷயங்களும் நடைமுறைக்கு வரும். இந்த முடக்கு தோஷம் என்பது வேலை, பணம் என்பதற்கு மட்டுமல்ல, திருமணம், வாழ்க்கையில் ஒரு நிறைவை பெறுவது, இப்படி பல விஷயங்களையும் முடக்கி போடும் கிரகம். ஆனால் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு பல பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த உயிர் காரணிகளை இயக்குகின்ற பரிகாரம் எளிதாகவும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நன்மையும் செய்ய முடியும் என்பதால் இந்த விஷயங்களை செய்யுங்கள். வாழ்வில் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு விஷயத்தை நீங்கள் பெறுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம்.